மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் யூ ஆல். ஸோ இன்னைக்கு என்லைட்டன்மெண்ட் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பேச போகிறோம். என்லைட்டன்மெண்ட்னா என்னது, அது நம்ம அச்சீவ் பண்ணணுமா, அது இல்லை ஒருவேளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இது என்லைட்டன்மெண்ட் பற்றி யாருமே எப்படி இருக்கும்ன்றது அவங்க சுய அனுபவத்தில் தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால அதை டீப்பா நான் டச் பண்ண மாட்டேன், இல்லைன்னா இமேஜினேஷன் போயிடுவாங்க. என்லைட்டன்மெண்ட்ல மூணு ஸ்டேஜ் இருக்கும். என்லைட்டன்மெண்ட், ப்ராப்பர் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன சொல்லுவாங்கன்னா என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட், மூணாவது பாயிண்ட் என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட், மூணு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்லைட்டன்மெண்ட் நடக்கும், ப்ராப்பராக என்லைட்டன்மெண்ட் நடக்கும், அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட். ஸோ இந்த மூணு இருக்கும். நம்ம புதுசாக என்லைட்டன்மெண்ட்டுக்காக ஒன்று பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி என்லைட்டன்ட் ஆயிட்டோம், யூஆர் ஆல்ரெடி என்லைட்டன் பீயிங்ஸ் தான். ஆனால் எது தடுக்குது, நமக்குள்ள எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அஞ்சு சென்சஸ் மூலமாக, அஞ்சு அறிவியோட மூலமாக, காதால் கேட்டது, கண்ணால் பார்த்தது, மூக்கால் ஸ்மெல் பண்ணது, வாயால் நீங்கள் டேஸ்ட் பண்ணது, இந்த ஸ்கின் மூலமாக நீங்கள் சென்ஸ் ஆனது, ஃபீல் ஆனது எல்லாமே, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நாலெட்ஜ், அந்த விஸ்டம், அப்படி எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ரியாக்ட் ஆகணும், எது கேட்கணும், எதுக்கு கேட்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற பிலீஃப் சிஸ்டம்ஸ், நமக்குள்ளே இருக்கிற பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸு, நம்மளுக்கு இருக்கிற பர்செப்ஷன்ஸு எல்லாமே சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கூட பழகணும் போது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது அவங்க நம்ம எப்படி கேர் பண்ணாங்க, எப்படி பார்த்தாங்க, நம்ம அவர்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அதே மாதிரி ஸ்கூலில் போகும்போது மற்ற பசங்க கூட நம்ம எப்படி வாழணும், ஸோ அந்த மெமரிஸு, அப்புறம் டீச்சர்கிட்டேருந்து கற்றுக்கின விஷயம், அதே மாதிரி நியூஸ் பார்த்தது, நியூஸ் பேப்பர் படித்தது, டிவியில் சீரியலோ ப்ரோக்ராம்ஸோ பார்த்தது, அங்கே அந்த டைலாக்ஸ் நம்மளுக்கு நம்ம மெமரியில் இருக்கும், அதே மாதிரி சினிமாவில் பார்த்த விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம நிஜ வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கோம், அது பேஸ் பண்ணி தான் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். அந்த பர்சனாலிட்டி தான் நீங்கள் என்லைட் ஆயிருந்தாலும் என்லைட்டன்மெண்ட் இல்லாத மாதிரி அது ஒரு பணம் காட்டுது. ஸோ பிறந்ததுலேருந்து நீங்கள் என்லைட்டன்மெண்ட், ஸோ ஜீரோ ஸ்டேட், ஜீரோ தாட்லெஸ் ஸ்டேட் இருந்தீங்க பிறக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள தாட்ஸு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸு, பிஹேவியரல் பேட்டர்ன்ஸு, அப்புறம் நம்பிக்கைகள், அது மூலமாக நீங்கள் பார்க்குற விதம், புரிஞ்சுக்கிற விதம், கேட்குற விதம், இதெல்லாமே ஃபார்ம் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்ன்றது நம்ம மறந்துட்டே வந்துட்டுருக்கோம், மறக்கிறோம் அவ்வளோதான், அது இல்லை. அந்த மாதிரி நமக்கு நம்ம என்லைட்டன்மெண்ட் நமக்கு நமக்குள்ள என்லைட்டன்மெண்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்கு, அது எப்போ வரணுமோ அப்போ வரணும். அது எந்த ஸ்டேஜில் வரும்னா, எப்போ நீங்கள் மைண்ட் மெடிடேஷன் மூலமாக மைண்டு ஜீரோ பண்ணிக்கிட்டு தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ, எந்த யோசனை இல்லாத ஸ்தித்தில் நீங்கள் வரீங்களோ, அப்போ தான் மைண்டு மனசு சூன்யமாகும். எப்போ அந்த ஸ்டேட் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களோ, அந்த ஸ்டேட்டில் தான் உங்களோட சூப்பர் கான்ஷியஸ்னஸ், உங்களோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளோட தத்துவம், அந்த கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் உங்கள் கிட்ட பேச ஆரம்பிப்பார். இன்ஷியலாக முதல் முறையாக பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் அவரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்களோட கடவுளோட தத்துவம், அது யாரோ கிடையாது, அது நீங்கள் தான் அந்த கடவுள்ன்ற விஷயம்
போக போக உங்களுக்கே தானா புரிய வரும். அது வேற நீங்க வேற கிடையாது. இப்ப நீங்க வேற அது வேற மாதிரி ஸ்டார்டிங்ல தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் வேற, நீங்கன்றது அது ஐடென்டிட்டி. நான் என் பேர் வம்சி கிருஷ்ணா, வம்சி கிருஷ்ணான்ற ஐடென்டிட்டி அது. இந்த ஐடென்டிட்டி பிளஸ் கடவுள் ரெண்டும் டுவாலிட்டியா தெரியும், செப்பரேட் செப்பரேட்டா தெரியும். ரெண்டு ரெண்டு மனிதங்களா தெரியும், செப்பரேட் ஹியூமன்ஸா தெரியும், செப்பரேட் ஐடென்டிட்டியா தெரியும். எப்போ இந்த ஐடென்டிட்டி உள்ள இருக்கிற கடவுள் ரெண்டு மெர்ஜ் ஆயிட்டாங்க, மெர்ஜ் ஆயிடுச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்லைட்டன்மெண்ட் வந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து புதுசா என்லைட்டன்மெண்ட்டுக்காக என்ன முயற்சி பண்ணணும்னா, மனசு சூன்யத்து மனசு ஜீரோ பண்ணது தான் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம என்ன பண்ணணும், மனசு மனசுக்குள்ள இருக்கிற எந்த யோசனை இல்லாம நம்ம நம்மக்குள்ள இருக்கிற கடவுளோட வாய்ஸ்ல நம்ம மெர்ஜ் ஆகணும், நம்ம கலந்துக்கணும். நம்ம தான் அது, அதுதான் நம்ம அன்ற விஷயம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா புரிய வரும். அப்போ அப்படி புரிதல் வந்தாதான் நம்மளால என்லைட்டன்மெண்ட்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் என்லைட்டன்மெண்ட் ஆகல. நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி கிட்டதான் மாட்டிருக்கோம், ஐடென்டிட்டியா இருக்கிறோம் அன்றத மீனிங். ஸோ மாஸ்டர்ஸ் இதுதான் ஒரு சிம்பிள் பிரீஃப் சொல்லணும். ரெண்டாவது, ஒரு சைக்கிளிங் கத்துக்கிட்டீங்க, சைக்கிளிங் ஒரு உதாரணத்துக்கு, சைக்கிள் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற என்லைட்டன்மெண்ட் வேற, அது பத்தி தியரிட்டிக்கலா தான் தெரியும். சைக்கிள் கத்துக்கும் போது ஒரு ஒரு விஷயமா நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன ஸ்டேஜ் சொல்லுவோம்னா, என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட் சொல்லுவோம். சைக்கிளிங் கத்துக்கும் போது ஹேண்டில் எப்படி பிடிக்கணும், முன்னாடி எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், பெடல் மேல கால் எப்படி வைக்கணும், எப்படி உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து என்ன சொல்லுவோம்னா, என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட். ஒன்ஸ் சைக்கிள் ஒரு கான்ஃபிடென்டா நீங்க ஓட்ட முடியும், அது வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட், ப்ராப்பர் என்லைட்டன்மெண்ட் சொல்ல முடியும். யாரோட ஹெல்ப் இல்லாம, யாரோட உதவி இல்லாம நீங்க சுயமா தானா சைக்கிளிங் கத்துக்கிறது, அந்த பேலன்சிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு இல்லைங்களா அந்த மைண்ட் செட்ல, அதுதான் என்லைட்டன்மெண்ட் சொல்லுவோம். அது சைக்கிளிங் கத்துக்கினதுக்கு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம்க்கு அப்புறம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை ஸ்பெசிஃபிக்கா, அது உங்களுக்கு பை டிஃபால்ட்டா உங்களுக்கு பழகி போயிடுச்சு. உங்களுக்கு சைக்கிளிங் சைக்கிள் ஓட்டுறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழகி போயிடுச்சு. நீங்க முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணலனாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்றது வந்துடும். பின்னாடி எந்த வண்டி வந்துட்டு இருக்கு, பக்கத்துல இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு யாராவது ஆள் இருக்காங்களா, முன்னாடி ரோடு எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடி மூமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அது வந்து என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட். ஸோ இப்படி பிரிச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிதலுக்காக நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். ஒரு சமையல் பண்றது, சமையல் பண்ணும்போது சமையல் பண்றது எப்படி கத்துக்கும் போது எப்படி இருக்கு, புரியாம புரிஞ்சு புரியாம இருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் மாஸ்டரி வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட். சமையல் பண்றது நம்மளா சுயமா யாரோட கைடன்ஸ் இல்லாம நம்மளா பண்றது, அதுதான் என்லைட்டன்மெண்ட். சமையல் பண்ணதுக்கு அப்புறம் விதவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணுவீங்கல்ல, ஒரு வாட்டி உப்பு போட்டு, ஒரு வாட்டி உப்பு இல்லாம, ஒரு வாட்டி உப்பு பதிலாக ஏதாவது லெமன் போடுறது, இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட். ஸோ அப்படி சொல்லிக்கலாம் இந்த என்லைட்டன்மெண்ட் பத்தி. ஆனா எல்லாமே என்லைட்டன்மெண்ட் தான். ஒரு சமையல் கத்துக்கிறதோ, இல்ல சைக்கிள் ஓட்டுறது கத்துக்கிறதோ, இல்ல கார் ஓட்டுறது கத்துக்கிறதோ, இல்ல ப்ராப்பரா வாக்கிங் பண்றதோ, ப்ராப்பரா டான்ஸ் பண்றதோ, ப்ராப்பரா இசை கத்துக்கிறதோ, கர்நாடிக் வோக்கல் மியூசிக் கத்துக்கிறதோ, எல்லாமே மெடிடேஷன் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்க பண்ற எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. நம்ம வந்து பிசிக்கல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டா இருக்காது, ரெண்டா தனித்தனியா இருக்காது, எல்லாம் கலந்துதான் இருக்கும். பிசிக்கல் லைஃப்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட அதோட இம்பாக்ட் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிற விதம், பார்க்குற விதம், கேட்குற விதம் எல்லாமே மாறும். நீங்க மெடிடேஷன் பண்ணும் போது மைண்டு ஜீரோ பண்ணிக்கிட்டு
தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஃபண்டமெண்டலாக என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண, மூச்சு மேலே மட்டும்தான் நீங்கள் கவனிக்கும் போது எந்த தாட்ஸ் மேலே ஃபோக்கஸ் போகாது. இது மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுற விதம், அந்த ஆக்டிவிட்டி மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும் பை டிஃபால்ட். அது இயற்கையாகவே அந்த அங்கே வந்து கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுது. அந்த கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆக 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 நீங்கள் அந்த டைம்ல என்ன நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மெடிடேஷன் மெடிடேஷனுக்காக உட்கார்ந்தாலே போதும், வித்தின் 2-3 நிமிஷத்தில் நீங்கள் அந்த தாட்லெஸ் ஸ்டேட் அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் தான். சைக்கிளிங் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, சைக்கிள் ஓட்டுறது நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி தியானம் பண்ணுறது கூட அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானே டெவலப் ஆகிற அந்த கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆனதுக்கப்புறம் மைண்டு டிவியேட் ஆகாமல் எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கிறீங்க, அதுதான் ஸ்கில். அந்த ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வரும். ஒரு இடத்துல நம்ம கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணிட்டோம்னா, அதே கான்சென்ட்ரேஷன் மற்ற சமையல் பண்ணும்போது கூட ஃபுல் அங்கேதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சமையல் பண்ணும்போது சமையல் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ், எந்த யோசனை வராது. ஏதாவது இந்த யோசனை வந்துச்சுன்னா அந்த யோசனைக்கு சம்மந்தப்பட்ட எனர்ஜி அந்த சமையலில் மிக்ஸ் ஆகும், அது ஒரு பாய்சனாக மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, சமையல் பண்ணும்போது எந்த யோசனை இருக்கக்கூடாது, எந்த வேலை பண்ணுறோமோ அந்த வேலை மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அதே மாதிரி படிப்பு கூட ஆட்டோமேட்டிக்காக கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷனில் டெவலப் ஆனதுக்கப்புறம் படிக்கும்போது கூட படிக்கிற பசங்க கூட அவங்களுக்குள்ள நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படித்தாலே அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தலையில் உட்காரும், மண்டையில் உட்காரும், அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நல்ல மார்க்ஸ் நல்ல ரேங்க் எல்லாம் வரும். ஸோ அது வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், புக்ஸ் இது ஸ்கூலுக்கு போகிறதோ அங்கே படிக்கிறது அதெல்லாம் நான் ஸ்பிரிச்சுவலாக நினச்சிட்ருப்போம். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நினச்சிட்ருப்போம். மெடிடேஷன் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தான் நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது, ரெண்டுமே கலந்து இருக்கு. ஒரு இடத்துல ஃபோக்கஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா மற்ற எல்லா இடத்துல ஃபோக்கஸ் டெவலப் ஆகும். ஸோ என்லைட்டன்மெண்ட்ன்றது வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, ரெண்டு கலந்து இருக்கு. ஒரு புதுசாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அப்போ அந்த விஷயத்துல நம்ம என்லைட்டன் ஆயிட்டோன்றது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்லைட்மெண்ட்ன்றது ஒரு ஒரே ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயம் சேர்த்து தான் அது என்லைட்டன்மெண்ட். புக்கே ஃப்ளவர் புக்கேனா என்ன சொல்லுவோம், விதவிதமான பூ ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்துட்டு அது கவர் பண்ணுவாங்களே அப்படி தான் பொக்கிஷமான்னு சொல்லுவாங்க. ஒரே பூ இருக்காது, அதில் வந்து விதவிதமான பூ இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த பொக்கிஷம் தான் என்லைட்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன், அது என்லைட்டன்மெண்ட் தான். இன்னைக்கு சமையல் பண்ணுறது கற்றுக்கிட்டேன், என்லைட்டன்மெண்ட். அதே மாதிரி நான் யோகா கற்றுக்கிட்டேன், அது என்லைட்டன்மெண்ட் தான். யோகாவில் மாஸ்டர் ஆகிட்டு இருக்கேன்னா நான் ப்ராப்பர் என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். நான் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் 10 பேருக்கு சொல்கிறோன்னா அப்போ நான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் அச்சீவ் பண்ணதுன்னு அர்த்தம். இது என்லைட்டன்மெண்ட், இது என்லைட்டன்மெண்ட் கிடையாதுன்றதுக்கு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. ஒரு ஸ்கல்ப்சரிங், ஒரு பொம்மை எப்படி பண்ணணும், ஒரு ஆர்ட் எப்படி நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்வெட்டர் எப்படி தைக்கணும், ஒரு துணி எப்படி தைக்கணும், ஒரு பொம்மை எப்படி பண்ணணும், ஒரு சினிமா எப்படி டைரக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டோரி எழுதணும், எப்படி புக் எழுதணும், எல்லாமே என்லைட்டன்மெண்ட் தான். ஒன்ஸ் எந்த விஷயத்துல நீங்க மாஸ்டரி வந்துச்சோ, நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்களோ, அப்போ உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல நீங்க என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டோம்னா மற்ற இடத்துல கூட அதோட இம்பாக்ட் இருக்கும். நம்ம ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எப்போ ஒரு விஷயம் நம்ம நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு அதிகமா கோபம் வந்துட்டே இருக்கும். கோபம் வரும்போது அதோட ரூட் காஸ் நம்ம பார்க்கணும். கோபம் எதுக்கு வருது, எந்த எப்போதுல இருந்து இந்த கோபம் இருக்கு, எந்தெந்த சந்தர்ப்பத்துல எனக்கு கோபம் வருது, அது நீங்க உங்களுக்குள்ள நீங்களே ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கோபம்ன்றது எந்த வயசுல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யாரு பார்த்து யாருக்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கினீங்க கோபம், எதுக்காக நீங்க கோபப்படுறீங்க,
அந்த மாதிரி கேள்வி உங்ககிட்ட நீங்களே கேட்கும் போது அதோட ரூட் காஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓஹோ, எனக்கு சின்ன வயசுல இந்த வயசு இந்த சந்தர்ப்பத்துல இவரோட மூலமா நான் கோபம் பண்றது கத்துக்கினேன் வாழ்க்கையில. அப்போ நான் எதுக்காக அடிக்கடி கோவப்படுறேன்னா, ஓஹோ இந்தந்த சந்தர்ப்பத்துக்குல இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் கோவப்பட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்க பத்தி நீங்களே புரிஞ்சுக்கும் போது அந்த கோபம் மேல கோபம்ன்றது உங்க மேல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு கோபம் மேல கோபம் உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஜெலஸ், அப்புறம் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாமே அதோட தத்துவங்கள் எல்லாமே அதோட நேச்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க கோபம் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றீங்க, பட் எப்போ கோபம்ன்றது கம்மி ஆயிடுச்சோ அதுக்கு சுத்தி இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் கம்மி ஆயிடும். அதுக்கு அதனால கிரியேட் ஆகிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் சைட்ல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒத்துமையா வர மாதிரி சூழ்நிலை எல்லாமே மாறி போயிடும். நேத்து ஒரு அம்மா சொன்ன மாதிரி வீட்டு முன்னாடி எல்லா பொருள் எல்லாம் வைக்கிறாங்க, அவங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, எப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவன் மேல பிளேம் பண்ற மாதிரி தான் இருக்கும் தவிர உள்ளுக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்தா வெளியில மாற்றங்கள் நடக்கும்ன்ற மேல் அந்த விஷயம் தெரியாம இருந்தது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல், எமோஷனல், மென்டல், இது மூணுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தடங்கள், அந்த பிளாக்ஸ், சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ், அது மென்டல் பிளாக்கா இருக்கட்டும், சைக்கலாஜி எமோஷனல் பிளாக்கா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸா இருக்கட்டும், அது சேஞ்ச் பண்ணாதான் பிசிக்கல் ரியாலிட்டியில மாறும். அது சேஞ்ச் பண்ணாதான் வெளியில மாறும். உள்ளுக்குள்ள நீங்க மாறினாதான் வெளியில உள்ள இருக்கிற நீங்க மாற முடியும். வெளியில மட்டும் கரெக்ஷன் பண்ணா பத்தாது, வெளியில கரெக்ஷன் பண்ணவே முடியாது. உள்ளுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணணும். உள்ளுக்குள்ள கரெக்ஷன் பண்ணாதான் வெளியில மாறும். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் லைஃப், சேஞ்ச் யுவர் எனர்ஜி, சேஞ்ச் யுவர் லைஃப். அது மாதிரி முதல்ல உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணணும். இது கூட என்லைட்டன்மெண்ட் தான். உள்ள நீங்க சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே சூழ்நிலை மாறும். நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நோய் இருந்தது, மெடிடேஷன் ஒரு மூணு நாலு மாசம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நோயே போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணீங்க, வெளியில வெளியில பூஜை பண்ணீங்களா, இல்ல டாக்டர் கிட்ட போனீங்களா, இல்ல என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. இல்ல வெளியில எங்கேயாவது ஏதாவது தேடினீங்களா? எதுவுமே தேடல. உள்ளுக்குள்ள நீங்க மெடிடேஷன் உட்கார்ந்துட்டு மைண்ட் ஜீரோ பண்ணிக்கிட்டு காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அந்த எனர்ஜினால உங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு. ஹீல் ஆனதுக்கு உள்ளுக்குள்ள ஹீல் ஆயிடுச்சு, அதனால பிசிக்கல் பாடியில நோய் இருக்கிற நோய் குணமாயிடுச்சு. உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணாதான் உடம்புல குணமாகும். உள்ளுக்குள்ள சேஞ்ச் ஆனாதான் வெளியில மாற்றங்கள் நடக்கும். அப்ப வந்து மத்தவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன பண்ணீங்க, நோய் இல்லாம ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேள்வி வரும். அந்த கேள்வி வர்றதுக்கு அது யாரோட முயற்சின்னா, அது உங்களோட முயற்சி தான். நீங்க முயற்சி பண்ணதுனாலதான், உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்ததுனாலதான், உங்களுக்கு நோய் கிளியர் ஆனதுனாலதான் மத்தவங்க வந்து வந்து கேட்கிறாங்க. ஒருவேளை நீங்க மெடிடேஷனே பண்ணல, நோய் குணமாகல, நோய் அதிகமாகிட்டே இருக்கு, அப்ப மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நோய் அதிகமாகிட்டே இருக்கு, நீங்க டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, உங்களுக்குள்ள நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட் சைட்ல கம்யூனிகேஷன் இருக்கும். ஆப்போசிட் சைட்ல அவங்க பேசுவாங்க. ஒருத்தர் லேட்டா போறாரு ஆபீஸ்க்கு, அவங்க மத்தவங்க தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடுறாங்கன்னா அது நீங்க கிரியேட் பண்ண கம்யூனிகேஷன். நீங்க கொஞ்சம் முன்னாடியே போங்க, டைம்க்கு போங்க, ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் மாறும். அங்கேருந்து அப்ரிசியேஷன் வரும், பரவாயில்லையே டைம்க்கு வந்துட்டீங்களே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ உள்ளுக்குள்ள மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கும் போது முதல்ல நீங்க நல்லா இருப்பீங்க. அவன் எப்படியாவது இருக்கட்டும், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க என்ன சிக்னல் கொடுக்குறீங்கன்னா, நீங்க எப்படி இருந்தா பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த மாதிரி சிக்னல் உங்க பாடிக்கு நீங்க சிக்னல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்களோ, எப்படி வெளியில நீங்க பேசுறீங்களோ, உள்ளுக்குள்ள நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள நீங்க எப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எப்படியெல்லாம் எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எப்படியெல்லாம் உங்களோட ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்கோ, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் எப்படி இருக்கோ, அது பேஸ் பண்ணி தான் உங்க உடம்புல இருக்கிற
அந்த 100 கோடி செல்ஸ் கேட்கும். அது எப்பப்பெல்லாம் அது கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடியில் எல்லாமே மாற்றங்கள் நடக்குது. இது தெரியாமல் இருக்கிற போது நம்மளுக்கு என்லைட்டன்மெண்ட் இல்லை இந்த விஷயத்துல. இது தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் அது ப்ராக்டிக்கலா வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்லைட்டன்மெண்ட் வந்த மாதிரி கணக்கு போடணும். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுல மாஸ்டரி இருந்துட்டு 10 பேருக்கு சொல்லும் போது 10 பேருக்குள்ள அவங்க அவங்கவுங்க மாற்றங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது அது என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்லைட்டன்மெண்ட், ப்ராப்பர் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்லைட்டன்மெண்ட், இந்த 3 ஸ்டேஜ். இது 3 பிரிச்சு பார்க்குறோம் தவிர, பட் ஆக்சுவலி இது 3 கலந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம புரிதலுக்காக சொல்றோம் இந்த என்லைட்டன்மெண்ட் பத்தி, 3 ஸ்டேஜ் இருக்கும்னு சொல்றோம். ஸோ ஒரு விஷயம் மேல நம்ம கவனம் இருந்துன்னா மற்ற விஷயங்கள் மேல எப்படி கவனம் இருக்குமோ, ஒரு விஷயம் எப்படி கத்துக்கணுமோ அதே கத்துக்கிற விதம் மற்ற விஷயம் மேல கூட மற்ற விஷயங்கள் கத்துக்கும் போது கூட இதே ஃபார்முலா அப்ளை ஆகும். அதுதான் பார்க்குற விதம், கேட்குற விதம், புரிஞ்சுக்கிற விதம்னு சொல்றது. ஸோ ஓகே மாஸ்டர், என்லைட்டன்மெண்ட் பத்தி நம்ம பிரீஃபா தெரிஞ்சுக்கிட்டோம்.